ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ஃபேமிலி லைஃப் கஃப் சேனல் எல்லோரும் எப்படிங்க நல்லா இருக்கீங்களா ஆ எம் ஸோ ஃபைன் எனக்கு டுடே வந்து பார்த்தீங்கன்னா டே ஃபிஃப்டி செவன் டே ஃபிஃப்டி செவன் எனக்கு சூப்பராக ஃபேண்டாஸ்டிக்காக ஸ்டார்ட் ஆச்சு உங்க எல்லாருக்கும் அப்படி போய்ட்டு இருக்குது நல்லா போய்ட்டுருக்கோம் நினைக்கிறேன் அண்ட் உங்களோட ஒர்க் அவுட் அண்ட் டேட்லாம் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்க கரெக்டாக மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் இன்றைக்கி நைட்லேருந்து நாளைக்கு நைட் வரையும் தான் நமக்கு டைம் இருக்குது தயவுசெய்து ஆல்ரெடி நான் நிறையா விஷயங்கள் நம்ம சேனலில் வந்து வீடியோஸில் நிறையா டிப்ஸ் கொடுத்துருக்கேன் எந்த மாதிரியான சின்ன சின்ன மிஸ்டேக் கூட கரெக்ஷன் பண்ணால் கண்டிப்பாக நம்மளோட வெயிட்டில் வந்து கண்டிப்பாக சேஞ்சஸ்லாம் வந்து தெரியும் இத ஃபாலோ பண்ணாலே போதும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் டைம் கிடைக்கும் போது தயவுசெய்து அந்த வீடியோ பாக்காதவங்க எடுத்து பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு புரியும் நாளைக்கு ஒரு நாள்ல என்ன சேஞ்ச் நடந்துடும் போகுதுன்னு மட்டும் நினைக்காதீங்க நாளைக்கு ஒரு நாள் உங்களோட ஓவர் ஈட்டிங் அண்டு கிரேவிங்ஸ்லாம் கண்ட்ரோலாக வச்சுருந்தீங்கனாலே மண்டே மார்னிங் கண்டிப்பாக உங்களோட வெயிட் மிஷினில் நல்ல ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் நாளைக்கு சண்டேங்கிறனால எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது தயவுசெய்து எதுவும் வந்து ஓவர் ஈட் பண்ணிடாதீங்க ப்ளீஸ் ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே டுடே வந்து ஒரு மூணு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் எல்லாருமே வந்து என்னோடய இயர் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்க அதை பற்றியும் செகண்ட் வந்து நம்மளோட ஃபேமிலி நியூம்ஸ் வந்து இருக்கீங்க என்ன பொறுத்தவரைக்கும் என்னோட குழந்தைங்க வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட் பட் அதையும் தாண்டி ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா நம்ம ஃபேமிலி லைஃப் கேப்சரில் நியூ மம்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களோட பேபிஸ் மேலேயும் கண்டிப்பாக நான் வந்து எனக்கு ஒரு ஒரு சின்ன ஏதாவது ஒரு கேரிங் வந்து இருக்கும் இவங்களுக்கு எல்லாருமே வந்து நான் என் குழந்தைங்களுக்கு பார்த்து பார்த்து செய்வேன் என்னோட சின்ன வயசுலேருந்து எனக்கு வந்து கிடைக்காத விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு கிடைக்கணும் ஏன்னா வந்து சின்ன சின்ன கூட சின்ன வயசுலேருந்து ஏங்கி ஏங்கி தான் வளர்ந்தேன் பட் அதை மாதிரி ஒரு நாள் கூட அவங்க வந்து எங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒவ்வொன்றுமே பார்த்து பார்த்து செய்வேன் சரிங்களா அவங்களோட ஃப்யூச்சரை பற்றி எனிடைம் யோசிச்சுட்டே இருப்பேன்னு வச்சுக்கிங்களேன் அதை மாதிரி தான் நம்ம ஃபேமிலி லைஃப் கேப்சரில் இருக்கிற நியூ மாம்ஸுக்கு இருக்கிற இந்த குட்டி குட்டி பேபிஸ் எல்லாருக்கு பற்றியும் எனக்கு ஒரு சின்ன ஒரு கேர் இருக்குது ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்லணும் அவங்களுக்காகனு எனக்கு ரொம்ப நாளாக தாட் இருந்துச்சு பட் அது அதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதை பற்றி ஒரு குட் இன்ஃபர்மேஷனோ அண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு டிப்ஸ் இன்னைக்கு வந்து பார்க்க போறீங்க ஓகேவா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கடை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே வீடியோக்குள்ளே போலாமா டுடே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இயர் எப்படி இருக்குன்னு நிறைய பேர் கேட்டீங்க தேங்க்யூ ஸோ மச் அளவுக்கு என்ன வந்து கேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர்ஸ் இன்னைக்கு வந்து எனக்கு வந்து வேக்ஸ் வந்து ரிமூவ் பண்ணாங்க மார்னிங் வரை கொஞ்சம் காது ரொம்ப அடைச்ச மாதிரி இருந்துச்சு சரி ஓகே நம்ம இப்படியே வச்சிட்டு இருக்கக்கூடாது ஏற்கனவே ஒரு டைம் போனேன் அப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது தான் எனக்கு இந்த காதில் வந்து ப்ராப்ளம் வந்தது பட் அதுக்கப்புறம் நான் டாக்டர்கிட்ட போகல ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு திருப்பி இவங்க வந்து இது மாதிரி வேக்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நம்ம அலட்சியமாக விட்டுறக்கூடாது இல்லையா அதனால டுடே வந்து நான் டாக்டர்கிட்ட வந்து அவங்க கொடுத்த அப்பாயின்மெண்ட் டைமுக்கு போனேன் போய் டாக்டர் பெயின் எதுவும் இல்லைன்னு சொல்லிவிட்டு வேக்ஸ் ரிமூவ் பண்ணலான்னு எல்லாம் ரெடி பண்ணிணாங்க அது எதுவும் ஒரு தண்ணி இருக்கிற ஒரு நீடல் மாதிரி இருந்துச்சு வாட்டர் நீடல் மாதிரி இருந்துச்சு அதை வந்து அதை புஷ் பண்ணால் அதில் வந்து அதுக்கு தண்ணி வரல யார் தான் ஒரு ஜில்லுன்னு ஒரு யார் தான் வந்துச்சு அவங்க காதில் வந்து ரொம்ப சவுண்டாக இருக்கும் வலிக்காதுன்னு சொல்லிட்டு அந்த ரொம்ப பெயினாக இருந்துச்சுங்களே அந்த இயர்லேருந்து அந்த வேக்ஸை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணாங்க அது எடுக்கும் சதையும் பிச்சை எடுக்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் பெயின்லாம் எதுவும் இல்லை அப்படி இருந்துச்சு எனக்கு நல்லா ஒரு இன்ச் அளவுக்கு அந்த வேக்ஸ் வந்து இருந்துச்சு அப்புறம் இன்னொரு காதலையும் எடுத்துடலாம்னு சொல்லிட்டு அதை எடுக்கும்போது தான் அந்த ஏர்லாம் அடிச்சாங்க பட் எடுக்கும்போது கொஞ்சம் பெயின் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த ஒரு செகண்ட் மட்டும்தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த பெயின் இல்லை நல்ல ரிலீஃபாக இருக்குது அந்த வேக்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் டாக்டரே கேட்டாங்க இப்போ நல்ல காது உங்களுக்கு கிளியராக கேட்கும் அப்படின்னாங்க அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா ஹஸ்பண்ட் வந்து முழுமொறுத்தா கூட இப்போலாம் அவங்களுக்கு வந்து நல்லா கிளியராக அவங்க எதாவது சொன்னாங்க மைண்ட் வாய்ஸில் பேசினா கூட அவங்களுக்கு கிளியராக கேட்கும் அப்படிங்கும் போது தான் எனக்கு ரொம்ப சிரிப்பு வந்துருச்சு அந்த பெயின் இருக்கும்போது அவங்க சொன்னாங்க ரொம்ப கொஞ்சம் அந்த இன்னொரு காதில் மட்டும் கொஞ்சம் பெயினாக இருந்துச்சு இப்போ நல்லா எனக்கு இயரில் எந்த பெயினுமே இல்லை இப்போ ரொம்ப ரிலீஃபாக இருக்கேன் நான் சரி ஓகே ரொம்ப நேரம் இதை பற்றி பேசிட்டேன்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் வந்து எங்கிட்ட உங்களோட காது இப்போ பெயின் எப்படி இருக்குது எப்படி இருக்குதுன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க அந்த சிஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் இந்த அளவுக்கு கேர் பண்ணிக்கிட்டது ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சிஸ்டர்ஸ் அண்டு டிப்ஸ்க்கு முன்னாடி நம்மளோட ஃபேமிலி லைஃப் கச்சோட பேபிஸ்க்காக ஒரு டிப்ஸ் வந்து சொல்லிடுறேன் என்னென்னா எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்ச தான் இந்த கவர்மெண்ட்டோட இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமு இந்த செல்வ மகள் செல்வ மகன் செல்வ மகள் வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் மோஸ்ட்லி வந்து நிறைய பேருக்கு செல்வ மகன் வந்து கேள்விப்படலை தயவுசெய்து பாய் பேபிஸ் இருக்கிறவங்களும் அந்த போஸ்ட் ஆஃபீஸோட ஸ்கீமில் வந்து போய் சேருங்க அவங்க பையங்கிறனால விட்டுறாதீங்க சரிங்களா பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் அந்த ஸ்கீம் இருக்குதுன்னா கிடையாது பசங்களுக்கும் இருக்குது நீங்கள் போயிட்டு செல்வ மகன் ஸ்கீமுன்னு போயிட்டு போ மகன் அப்படின்னு சொன்னிங்கனாலே ஃபார்ம் தருவாங்க உங்கள் கார்டியனாக நீங்கள் யாரை போடுறீங்களோ உங்களோட ஆதார் கார்டு சரிங்களா ஆதார் கார்டு பேன் கார்டு ரெண்டு ஃபோட்டோ குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டு இதுதான் முக்கியமானது இதை எடுத்துக்கிட்டு சப்போஸ் பேபிக்காக ஆதார் கார்டு இருந்தாலும் அதையும் எடுத்துகிட்டு போங்க சரிங்களா இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு பேபிக்கு ஒரு ரெண்டு மூணு வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக கம்பல்சரி ஆதார் கார்டு இருக்கணும் சரிங்களா அதனால வந்து ஆதார் கார்டு இருக்குன்னா கம்பல்சரி ஆதார் கார்டு எடுத்துட்டு போயிருங்க எடுத்துட்டு போயிட்டு அவங்ககிட்ட ஃபார்ம் கேட்டீங்க அப்படின்னா அவங்களே ஃபுல் பண்ணி சைன் மட்டும் தான் நம்மக்கிட்ட கிட்ட வாங்குவாங்க டூ ஃபிஃப்டி ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க சரிங்களா தய தயவுசெய்து பொண்ணு பையன் ரெண்டு பேரும் இருந்தாங்கனாலும் ஓப்பன் பண்ணலாம் தாராளமாக ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க அப்படின்னா தாராளமாக ஓப்பன் பண்ணலாம் ரெண்டு பொண்ணு ஒரு பையன் இருந்தாலும் ஓப்பன் பண்ணலாம் நீங்கள் அவங்ககிட்ட டீட்டெயில் கேட்டிங்க அப்படின்னா க்ளியரை டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க நான் ஃபஸ்ட்டு ஆராதனாவுக்கு தான் ஓப்பன் பண்ணேன் அடுத்து இப்போ ட்வின்ஸ் பேபிஸ் இவங்க ரெண்டு பேருக்குமே ஓப்பன் பண்ணிட்டேன் ஆக்சுவலி இது வந்து நைன்த்து மந்த் ஓப்பன் பண்ணது நான் புக்கு வந்து போய் வாங்கவே இல்லை அப்ளிகேஷன் மட்டும்தான் கொடுத்தேன் எந்தளவுக்கு சேஃப்டியாக அவங்கள்கிட்டயே புக்கு இருந்துச்சு இன்னைக்கு நான் போய் எடுத்துகிட்டு போய் கேட்ட உடனே எனக்கு அந்த புக்கு கொடுத்துட்டாங்க நீங்கள் யாரை கார்டியனாக போடுறீங்களோ அவங்களோட ஆதார் பேன் அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் முக்கியம் அவங்களோட ஃபோட்டோ ஒரு ரெண்டு ஃபோட்டோ தான் கேட்பாங்க இதை எடுத்துட்டு தயவு செய்து போய் உங்களால் முடிஞ்சது மாதம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் இல்லை ஒரு டூ ஃபிஃப்டி ருபீஸ் ஃபிஃப்டி ருபீஸ் கூட எப்போ கையில் இருக்குதோ போடுங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க இப்போ ஆன்லைன் நெட் பேங்கிங்கும் அதுலேயே வந்துருச்சு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அதில் இருக்குது நான் எனக்குமே ஓப்பன் பண்ணியிருக்கேன் போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக பேபிஸோட ஃப்யூச்சருக்கு கண்டிப்பாக உதவும் ஒரு வெயிட் லாஸ் வீடியோவில் இதை சொல்கிறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க கண்டிப்பாக இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிறையா பேருக்கு இல்லை இந்த பொன் மகன் ஸ்கீம்லாம் வந்தது நான் சொன்னதுக்கப்புறம் உண்மையாகவே பொன் மகன் ஸ்கீமுன்னு ஒன்று இருக்குதா அப்படின்லாம் என்னோடய நெய்பர்ஸ்லாம் வந்து நிறைய பேர் கேட்டாங்க அவங்க அதுக்கப்புறம் அங்கே போய் கேட்டதுக்கப்புறம் தான் அவங்களுக்கே தெரியும் அதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணாங்க தயவு செய்து ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போய்ட்டு டீட்டெயில் கேட்டாலே சொல்லுவாங்க பட் கையில் போகும்போது இந்த ஆதார் பேன் கார்டு குழந்தை பர்த் சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் கொண்டு போயிட்டிங்கன்னா கையோடு ஒரு டூ ஃபிஃப்டி மட்டும் பே பண்ணாலே போதும் ஃபஸ்ட்டு அவங்க மினிமம் சார்ஜ் பண்ணுறது டூ ஃபிஃப்ட்டி ருபீஸ்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அதனால அதுக்கு அதுக்கப்புறத்துலேருந்து உங்கள் கையில் எப்போ அமௌண்ட் இருக்குதோ வருஷத்துக்கு ஒரு டைம் கூட போடலாம் மாசத்துக்கு ஒரு டைம் கூட போடலாம் உங்க கையில் இருக்கிற அமௌண்ட்டை செய்து வந்து சேவ் பண்றேன்னா கண்டிப்பா வீட்டில் வச்சிருந்தா நம்ம செலவு பண்ணிடுவோம் பட் இதை மாதிரி ட்ரை பண்ணும்போது அவங்களோட ஃபியூச்சருக்கு ஏதோ உனக்கு உதவும் நான் வந்து சொல்லுவீங்க சில பேர் வீட்டில் இதெல்லாம் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருப்பீங்க நான் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கேன் என் குழந்தைங்க மூணு பேருக்குமே என் ஹஸ்பண்ட்க்கு டைமே கிடைக்காதுங்க ஆஃபீஸ் 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 தான் அப்போ அதெல்லாம் நான் கண்டுக்கவே இல்லை எனக்கு ஓப்பன் பண்ணியே தீரணும்னு சொல்லிட்டு அந்த வழியாக போகும்போது எப்படியாவது ஒரு அப்ளிகேஷன் வாங்குறது அப்படியே அப்ளிகேஷன் கொடுத்து அவங்ககிட்ட கொடுத்தோம்னா எல்லாம் ஃபுல் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிவிடுவாங்க தயவு செய்து குழந்தைக்காக அதை மட்டும் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களோட ஃப்யூச்சருக்கு ஓகே ரொம்ப நேரம் இதை பற்றியே பேசித்தேன் டிப்ஸ் பார்த்துடலாமா டுடே வந்து பார்த்திங்கன்னா என்ன டிப்ஸ் பார்க்க போகிறேன்னா இந்த ஒயிட் பம்கின் இந்த எல்லோ பம்பின்னு இல்லையா அந்த பூசணிக்காய் வெண் பூசணி அப்புறம் மஞ்சள் பூசணி இருக்குங்க இல்லையா இதெல்லாம் வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதில் நிறைய ஹை ஃபைபர் இருக்குது நிறைய நீர் இருக்குது சரிங்களா ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உங்களோட ஃபுட்டெலாம் வந்து இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறது தான் நம்மளோட மார்க்கெட்டுக்குலாம் வந்து போனோம் அப்படின்னா ஈஸியாக வாங்கலாம் நான் ஒவ்வொரு நிறையா டைம் நிறையா டிப்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுமா கேட்டால் உங்களுக்கு எது அஃபர்டபுளாக இருக்கும் எது முடியுமோ அதை ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா இது ரொம்ப ரொம்ப இது வெண்பூசணி வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் போட்டு குடிச்ச ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் டைம் போட முடியாது ஜூஸ்னா மார்னிங் தான் என்னை பொறுத்தும் மார்னிங் ஜூஸை விட நீங்கள் வந்து பொரியல் அது மாதிரிலாம் ட்ரை பண்ணலாம் ரொம்ப லோ கேலரிஸுங்க அண்டு வந்து இந்த வெண்பூசணியில் நான் வந்து எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணுது அண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறோம்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுலாம் அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃபுன்னு கூட சொல்கிறாங்க அண்ட் நம்மளோட வந்து ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குது அப்படின்னா அதை இன்க்ரீஸ் பண்ணுது சரிங்களா ரொம்ப வந்து வெயிட் லாஸ்க்குனாலே வந்து எல்லாருக்கும் கண்டிப்பாக வந்து இந்த வெண்பூசணி வந்து ஞாபகம் வரும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப லோ கேலரி ஃபஸ்ட்டு அதுதான் நம்மளை ரொம்ப ஃபில்லிங் ஃபில்லிங்காக வச்சுருக்கோம் டயட்டில் கண்டிப்பாக இந்த பூசணி வெண்பூசணி வந்து ஜூஸே குடித்தாலுமே மஞ்சள் பூசணி மதியானத்துக்கு பொரியல் அது மாதிரிலாம் ட்ரை பண்ணலாம் நான் ஒரு டைம் அந்த நைன்டி கேஜிலேருந்து இந்த எயிட்டி கேஜி வர ப்ராசஸ்லலாம் இந்த மஞ்சள் பூசணி வந்து நான் எடுத்துக்கிட்டேன் எப்படி வேணாலும் சாப்பிட்லாம் இது வந்து சக்கரை போட்டுலாம் சாப்பிடுவாங்க பட் அதெல்லாம் ட்ரை பண்ணாமல் காரம் போட்டே சாப்பிடுங்க ஓகே இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் என்னடா இப்படி சொல்கிறாங்களாம் நினைக்காதீங்க கண்டிப்பாக ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் உங்கள் கொண்டு வந்து சேர்த்துருணுங்கிறது தான் என்னோடய விருப்பம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க உங்களோட டே வந்து எப்படி போச்சுன்னு பாருங்கள் நான் ஆல்ரெடி சொன்னது தான் கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்றீங்களான்னு பாருங்கள் மோஸ்ட்லி கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்டாலே வெயிட் இன்க்ரீஸ் ஆகாது வெயிட் குறைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தயவு செய்து வந்து நான் சொல்கிற விஷயங்கள்லாம் அட்லீஸ்ட் ஒரு ஒன் வீக் டென் டேஸ் மட்டுமாவது ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குமோ அதை பண்ணுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தான் இது கரெக்டாக இருக்குமா இல்லையான்னு தெரியும் நான் வந்து ஒரு ஃபோர் இயர்ஸாக என்னோட டெய்லி வேஸில் வந்து என்னெல்லாம் பண்ணேன் அதில் கிடைச்ச போட்ட எஃபெக்ட்னால என்ன ரிசல்ட் கிடைச்சதோ அதை தான் ஷேர் பண்ணுறேன் ஓகே மறுபடியும் என்னை வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சிக்கல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க ஓகே பாய் பாய் டேக் நாளைக்கு இன்னொரு தகவல் வந்து சந்திக்கிறேன்